பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தை மாத ராசி பலன்கள். அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் இந்த தை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பல பேர்த்துக்கு எதிர்பார்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டேன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு முதுமொழி, நமது முன்னோர்கள் மொழி. ஆனால் இந்த வருஷம் மற்ற வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வருஷம் இந்த மாதம் தை பிறந்த உடனேயே சனி பெயர்ச்சி நடக்கிறது. பலரும் எதிர்பார்த்து சங்கடங்களை அனுபவித்து கடந்த 3 வருடமாக உலகத்தையே ஸ்தம்பித்து வைத்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தை மாதம் 3ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். தை மாதம் 3ஆம் தேதி எங்கே பெயர்ச்சி ஆகிறார்னா, மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில் குரு பகவான் இருக்கார். என்ன சார் கிரக நிலவரத்தை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த இதை இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன்னா, சனியை பொறுத்து தான் இந்த வருஷமே மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் முதல்ல அந்த மாற்றத்தை தரக்கூடிய சனி பகவானின் பெயர்ச்சியை பற்றி சொல்கிறேன். குரு பகவான் மீன ராசியில் இருக்கார், மேஷத்தில் ராகு இருக்கார், ரிஷபத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார், கேது பகவான் துலாம் ராசியில் இருக்கார். மகர ராசிக்குள்ளார சூரிய பகவான் பெயர்ச்சி ஆக போகிறாரு. தனுசு ராசியில் சூரியன் புதன் இருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதத்தில் மார்கழி மாதத்தில் சூரியனும் புதனும் தனுசு ராசியில் இருக்காங்க. இந்த தனுசு ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 8:21 மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மகர சூரிய பெயர்ச்சியானது தான் தை மாதம் அப்படிங்கிறது, தை மாத பிறப்புங்கிறது. அந்த மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் தான் இந்த மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மகர ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாதம், அதாவது தை மாதம் 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர்றாரு. சனி பகவான் பின்னாடியே ட்ராவல் பண்ணுறாரு. புதன் பகவான் தனுசு ராசியில் இருக்கார். அவர் தை மாதம் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. சூரியனுக்கு பின்னாடியே வராரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். தினகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மட்டும்தான் இந்த மாதத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஜனவரி 21 தை அமாவாசை, அதே மாதிரி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பீஷ்மாஷ்டமி. இந்த 2 நாட்களை கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா பல பேருக்கு பரிகாரமே இந்த நாட்களை வச்சு தான் வரப்போகிறது. இந்த 2 நாட்கள் ஜனவரி 21 ஜனவரி 28 இந்த 2 நாட்கள் தான் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் சொல்லுவேன், இந்த டேட்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த 2 நாட்களையும் மக்கள் அனைவரும் தங்களுடைய ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த கடக ராசி நண்பர்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ, மற்ற ராசி நண்பர்களுக்கு எப்படியோ தெரியாது, உங்களுக்கு நிஜமாலுமே உண்மையாகவே மாற்றங்கள் வருது. என்ன சார் மாற்றம் பயமுறுத்துறீங்க அப்படின்னா, சனி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. நட்பு வட்டத்திலும் சரி, உறவினர்கள் வட்டத்திலும் சரி, உங்களுக்கு அவப்பெயர். நீங்கள் வந்து அது வரைக்கும் கோவப்பட்டிருந்தா கூட தெரியாது. ஒரு 2020 வரைக்கும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உடனே, ஐயோ இவர் கோவப்பட்டுட்டார்ப்பா அப்படின்னு பேசுவாங்க. 2020 2023 ஜனவரி 17ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற மன வருத்தத்தை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இனிமேல் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் அவங்களுடைய மன வருத்தத்தை மூஞ்சி மேலே சொல்லுவாங்க, நீ தப்பு, நீ பேசினது தப்பு அப்படின்ட்டு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும்.
ஜனவரி மாதம் 17ஆம் தேதி, தை மாதம் 3ஆம் தேதி அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனி ஆரம்பிச்சிடுது சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? பயப்படவே பயப்படாதீங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்கள். இதுதான் சனியோடைய பாதிப்பை குறைப்பதற்குண்டான வழி. நீங்கள் கோயிலுக்கு போகிறது, சில பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, சார் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது, நான் வந்து திருநள்ளாறு போயிட்டு குளிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுட்டு வரட்டுமா? இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தன வேலை நம்ம நாட்டில் மட்டும்தான், அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய பேர் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்தால் உடனே சனி பகவான் அவங்கள விட்டுருவாரா? பண்ணின தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரு, அந்த ட்ரெஸ்ஸை விட்டால் பண்ணின தப்பு சரியாக போயிடுமா? ஒருத்தனுக்கு நீங்கள் பணம் தரணும், 1 லட்சம் ரூபா தரணும், அதில் மாதம் 5000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மாதம் 20 மாதத்தில் தர வேண்டியது 15 மாதம் கொடுத்துருப்பீங்க. அவனுக்கு இதை விட பணம் நிறையா வந்துடுதுன்னு இதை கண்டுக்காமல் விட்டுருப்பான். அந்த 5 மாதம் 5×2000 ஒரு லெட்டர் சசியும் ஒரு 25000 ரூபா தரல அப்படின்னா, அந்த 25000 ரூபா கொடுக்காமல் இருக்கிற பலனை இந்த ட்ரெஸ்ஸை குளிச்சுட்டு அவுத்து போட்டு வந்தால் உடனே அந்த பலன் போயிடுமா? நீங்கள் ஏமாத்தின பலன் போயிடுமா? போகாது. ஏமாத்தினதுக்குண்டான தண்டனை இப்பொழுது அனுபவித்தே தீர வேண்டும். பணப்பற்றாக்குறை ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபம் அப்படிங்கிற முன்னோர்களின் வார்த்தை இப்போ உங்களுக்கு பலிக்கப் போகிறது. உங்களால் முடியல, உங்களால் சம்பாதிக்க முடியல, உங்களுக்கு வேலை கிடைக்கல, உங்களுடைய தவறுகள் வெளிப்படக்கூடிய நேரம் இது. அதனால் யாருக்கிட்டையும் தப்பாக பேசாதீங்க. அப்படி தப்பாக பேசிட்டீங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிச்சிருப்பா. ஈகோ இல்லாமல் மன்னிப்பு கேட்க தயங்கினீங்கன்னா உங்களுக்கு சங்கடம். மன்னிப்பு கேட்க தயங்காமல் இருந்தீங்கன்னா தைரியமாக போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போ, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ, ஒரு 27 விளக்கு போடு, இந்த கோயிலுக்கு போ, ஒரு 51 விளக்கு போடு, 108 பிரதட்சிணம் பண்ணு, இதெல்லாம் பரிகாரமாக சொன்னால் தான் இந்த ஜோசியர் நல்ல ஜோசியர்னு நினைக்கிறாங்க. பரிகாரம் சொல்வதனால் மட்டும் நல்ல ஜோசியர்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். அந்த சொல்யூஷன் அடியேன் தருவதற்கு தயாராக இருக்கேன். என்ன சொல்யூஷன்? அடுத்தவங்களுக்கு ஏமாத்தாதீங்க, அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. என்னடா அது, ஜோசிய பலனை சொல்லாமல் இவர் அட்வைஸாக கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு இப்போதைக்கு தேவை அட்வைஸ் மட்டும்தான். அடுத்தவங்க கிட்டேருந்து அட்வைஸ் வந்தால் கோவப்படுவீங்க, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் சிக்கல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருக்க பழகிக்கோங்க. கோபம் வந்ததுன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் கண்டும் காணாமல் இருப்பது நலம், ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை சேர்ப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, இன்னும் ஜாஸ்தி பிரச்சனை வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மாமனார் மாமியார் கூட பிரச்சனை வரத்துக்கு உண்டான நேரம். நாத்தனார் இருந்தாங்கன்னா நாத்தனார் கூடயும் பிரச்சனை வரும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது. சுப செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவு பண்ணுறதுக்கு வருமானம் இருக்காது. ஆனால் ராசிக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் உங்களுடைய தவறுகள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கிறதுனால அடுத்தவங்களுடைய ஹெல்த்து சங்கடப்படும் பொழுது நீங்கள் தான் எல்லாரையும் கட்டி காப்பாற்றக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க, உடம்பில் எந்த வியாதியும் வராது. அதே சமயம் உடம்பில் வியாதி வராட்டினா கூட வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தது, இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறது. அதாவது கடகராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி பார்வையை கொடுக்கிறார் சனி பகவான். அந்த விருச்சிக ராசிக்கு குரு பார்வையும் இருக்கு. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த தை மாதம் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாருன்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி வியாபாரிகளும் சற்று நிதானத்தோடு இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களே உங்களுக்கு போட்டியாளராக வருவார்கள். நீங்கள் வந்து ஒரு கடலை மிட்டாய் விற்கிறீங்கன்னா உங்கள் நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து அதே பொருளை வாங்கிட்டு வந்து உங்கள் கடைக்கு பக்கத்து கடை கடை ஓப்பன் பண்ணுவான். அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, உங்கள் கிட்ட வேலை பண்ணவனாக இருப்பான், இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னராக இருப்பான். அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சண்டை போடுறது பிரயோஜனமே கிடையாது. அப்படியா நீ ஓப்பன் பண்ணுறியா, நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுங்க, இந்த பணத்தை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்கள் பிஸ்னஸ் டவுன் ஆகும் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வேற ஒரு இடத்தையும் தயார்படுத்திக்கிறது நல்லது.
சூக்ஷமமாக அவனை எப்படி எதிர்கொள்ளணும், அவனை எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூக்ஷம அறிவை பயன்படுத்தக்கூடிய வேண்டிய மாதமாக இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். அதை தவிர அடுத்தவங்களை ஏமாற்றணும், அடுத்தவனை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருங்கள். குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமோ, தொழில் விஷயமோ, வியாபார விஷயமோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. சில இடத்துல பணம் வராட்டினாலும் பரவாயில்ல. அதாவது சில கன்சல்டேஷன் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இடத்துல காசு வாங்குவாங்க, சில பேர்த்துக்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் தர்ம சிந்தனையோடு இருக்கிறதுக்கு தான் சனி பகவான் உங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்துவார். அந்த சங்கடங்கள் இந்த மாதம் முதல் ஆரம்பம். 8 இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. அதனால் இனிமையாக பேசக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள், அதாவது எதிர்பாலின நண்பர்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாரையும் நம்பி குடும்ப விஷயத்தை பேசிடாதீங்க. உங்கள் வீட்டிலேயே, உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்கக்கிட்டேயே குடும்ப விஷயத்தை பற்றி அவசரப்பட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. குழந்தைகள்கிட்ட மட்டும் பேசுங்க. வாழ்க்கை துணைகிட்ட ஒரு நாளைக்கு, மாதத்தில் ஒரு நாள் உக்காந்து என் மனசில் இருக்கிற சங்கடத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. தப்பு இருந்தால் என்னை சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். என்றைக்குமே இறங்கி போகிறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. கெட்டு போகிற இறங்கி போக மாட்டாங்க. அதனால நீங்கள் இறங்கி போகிறதுக்கு தயாராகுங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இதே பலன் தான். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அவசரப்பட்டு கஸ்டமர்ஸ்க்கு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துடாதீங்க. என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன் அப்படிங்கிற உண்மை நிலையை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. நான் வானத்தை வில்லா வளைப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேங்கிற எந்த கான்ஃபிடென்ஸையும் கொடுத்து உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4 இடத்திற்கு சனி பார்வை விலகெடுத்து, அதனால பூமியினால் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வரும். ஆனால் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். லாபம் எது வரும்னா உங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு மட்டும், செலவுக்கேற்ற வருமானம் மட்டும் வரும். லாபம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லாபத்தை குறைச்சு சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்த்துக்கோங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால சனி பாதிப்பு உங்களுக்கு குறையும். குறிப்பாக எதிரிகளிடம் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எதிரிகளையும் நண்பனாக ஆக்குவதற்குண்டான வாய்ப்பை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது. ஆனால் யாரையும் நம்பாதீங்க. எப்பேற்பட்ட நல்லவனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்தால், உங்ககிட்ட நண்பனாக வந்தான்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சனி பகவான் அவனையும் கெட்டவனாக மாற்றிடுவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவதற்கும் சரி, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாமல் உங்களிடம் அவர்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்துவதற்கும், அவர்களிடம் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துவதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. உளுந்து தானம் கொடுங்கள். வார வாரம் சனிக்கிழமை அணிக்கு உளுந்து தானம், உளுந்து வடை கொடுக்கலாம், இல்லை ஜிலேபி ஜாங்கிரி கொடுக்கலாம். அப்படி இல்லையா, உளுந்து 1/4 கிலோவாக ஒரு 4 பேர்த்துக்கு தானம் கொடுங்க. அதுவும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளின் மனதில் சந்தோஷம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சங்கடங்களும் உங்களை விட்டு அகலும். இதன் மூலமாக சனி பாதிப்புகளை அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு குறைத்து கொடுத்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி கொடுப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.